கமல்ஹாசன் 4 வருஷத்துக்கு அப்புறமா நடிச்சு திரைக்கு வந்திருக்க விக்ரம் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. வசூல் வேட்டையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அடுத்தடுத்து 3 படங்களில் நடிக்க தயாராகி இருக்காரு. விக்ரம் படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் மறுபடியும் நடிப்பாரா அப்படின்ட்டு கேள்விகள் எழுந்துட்டு இருந்த நிலையில் பகத் பாசில வச்சு மாலிக் படத்தை எடுத்து பிரபலமான மலையாள டைரக்டர் மகேஷ் நாராயணன் இயக்கிற படத்தில் நடிக்க இருப்பதை உறுதி பண்ணியிருக்காரு. இது அரசியல் கதையம்சத்தில் தயாராகுதுன்ட்டும் விக்ரம் படத்தில் வந்த விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசில் 2 பேருமே இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பல வருஷமாக முடங்கி இருக்க இந்தியன் 2 படத்துலையும் கமல்ஹாசன் நடிக்க இருக்காரு. இந்தியன் 2 படப்பிடிப்பு கூடிய சீக்கிரமே தொடங்கட்டும். இப்போ ராம் சரண் நடிச்சிட்டு இருக்க படத்தை இயக்கிக்கிட்டு இருக்க சங்கர் அந்த படம் முடிஞ்ச உடனே இந்தியன் 2 படப்பிடிப்பை தொடங்குவார்ன்ட்டும் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. இந்த படங்களை முடிச்சுட்டு விக்ரம் படத்தோட அடுத்த பாகத்தில் நடிப்பாருன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. விக்ரம் படத்தோட அடுத்த பாகத்தையும் உறுதி பண்ணிட்டாரு கமல்ஹாசன்.